சார், எனக்கு வந்து பேசவே வார்த்தைகள் வரலை சார். நான் வந்து முதல்ல உங்களுக்கு தாங்க சார் நன்றி சொல்லணும். வணக்கம் சார். நான் வந்து ஜோசியம் படிக்க வந்தது பெரிய அதிசயம் சார். வண்ணமொழி மேடம் தான், அவங்க சொல்லிதாங்க சார் நான் வந்தேன். ஒரு 2 நிமிஷத்துல கிளாஸ் சேர்ந்துட்டேங்க சார். நான் இது அவங்க வந்து சொன்னாங்க, சேர்ந்துட்டேங்க சார். 2 நிமிஷம் யோசனையே பண்ணலைங்க சார். ஏன்னா என் பொண்ணுக்கு ஜாதகம் நிறைய பார்த்துட்டு இருக்கிறதுனால அவங்க அத்தமா நீங்க பாருங்க, இதுக்குள்ள வாங்க, நீங்க உங்களுக்கு எல்லாமே வழி கிடைச்சிக்கும் அப்படின்னாங்க. அதனால நான் வந்தேங்க சார். அதுக்கு காரணமா எங்க வீட்டுக்காரர் வந்து, நீ படி, உன்னால முடியும், நீ பாரு படி அப்படின்னு சொன்னாங்க சார். நிறைய ஜாதகம் என் பொண்ணு பொருத்தம் பார்க்கறதுக்காக ஜோசியர் கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிட்டேங்க சார். நான் மஞ்சப்பையில ஜாதகம் போட்டு எடுத்துட்டு எடுத்துட்டு எடுத்து போய் பொருத்தம் பார்க்க போனா இது சரியில்லை அது சரியில்லை சொல்றாங்களே ஒழிய எனக்கு எந்த ஒரு இது பதிலே கிடைக்கலைங்க சார். சரி, அப்புறம் இவங்க சொன்னாங்க, வண்ணமொழி மேடம் சொன்னாங்க சார். சரி வந்தேங்க சார். வந்து எனக்கு சார் உண்மையாலுமே இது என்னால் புரிஞ்சிக்க முடியுதுங்க சார். நிறைய புரிஞ்சிக்க முடியுது. கிளாஸ்ல நடத்துறதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு எங்க கோச் கார்த்திகேயன் சார்கிட்ட கேட்பேங்க சார். டெய்லி ஃபோன் பண்ணி கேட்பேங்க சார். அவர் சொல்லுவாரு, மேடம் நீங்க தைரியமா இருங்க, தைரியமா படிங்க, நீங்க எல்லாம் புரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு சொன்னாங்க சார். நடக்கிற அப்புறம் படிச்சேங்க சார். கிளாஸ்ல வந்து உமா வெங்கட் மேடம் வந்து நம்ம பேசி, நீங்க வந்து கிளாஸ் நடத்தும்போது சந்தேகம் கேட்கும்போது, கேள்வி கேட்கும் போதுங்க சார், அவங்க வந்து அதுக்கு பதில் 1 நிமிஷம் சார் அப்படின்னு சொல்லி பதில் சொல்லும்போது அது எனக்காகவே வந்து கேட்டு அவங்க சொல்ற மாதிரியே இருக்குங்க சார். அவ்வளோ பெரிய ஒரு நிகழ்வுங்க சார். அதை விட குருஜி சாருக்கு ரொம்ப வணக்கம் சொல்லுங்க சார். அவர் வந்து அவர் குரல் கேட்டாவே ஒரு கம்பீரமா இருக்குங்க சார். குரல்ல வந்து ஒரு காந்த தன்மைங்க சார். அவர் பேசும்போது எங்க அப்பா வந்து எனக்கு சொல்ற மாதிரியே இருக்குங்க சார். உண்மையாலுமே அது ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் தாங்க சார். அப்புறம் இந்த 4:30 மணிக்கு வந்து நாங்கள் படிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் சார். நாங்கள் விவசாயம் தாங்க சார் பண்ணுறோம். அது வந்து எனக்கு அது நல்ல ஒரு இதாக இருக்குங்க சார். காலையில் ஏன்னா நம்ம வேலைக்கு 6:30 மணிக்கெல்லாம் வேலைக்கு போயிடுவோங்க சார், தோட்டத்துக்கு போயிடுவோம். 4:30 மணிக்கு ஆரம்பித்து அதை வந்து நம்ம படிக்கிறதுங்கிறது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் சார். அதுவும் நாங்கள் எப்போவுமே 4:30 எந்திரிச்சுக்கோங்க சார். இது கேள்வி நம்ம கேட்கறது படிக்கிறது இதெல்லாம் ரொம்ப ஒரு சந்தோஷமான நிகழ்வுங்க சார். அப்புறம் என் பையனுக்கும் பொண்ணுக்கும் வந்து ஜாதகம் பார்க்கறதுனால இந்த பொண்ணு மாப்பிள்ளை கிடைக்க எதுக்காகன்னு சொல்றேன். என் பொண்ணுக்கு வந்து ஃபர்ஸ்ட் உறுதியாகி நின்றுச்சுங்க சார் 1-3 வருஷத்துக்கு முன்னாடி. அது அதனால வந்து என் மனசு ரொம்ப பாதிச்சிச்சுங்க சார். சொந்த பந்தம், நான் வந்து மாதர் சங்க தலைவியா இருக்குங்க சார். ஏன்னா அவ வந்து கிட்டத்தட்ட 15-20 வருஷமா தலைவியா இருக்குங்க சார். அப்போ வந்து நான் பெரிய ஒரு நல்ல ஒரு இதாக இருப்பேங்க சார். அப்போ இந்த மாதிரி நிகழ்வு நடந்தோடனே நான் வெளியே 2 வருஷம் நான் வெளியவே போகலைங்க சார். ஒரு நல்லதுக்கும் போகல, கெட்டதுக்கும் போகலைங்க சார். வீட்லேயே இருந்துக்குவேன், ஏன்னா அவ்வளோ மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டேங்க சார். அப்புறம் இப்போ அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நானாகவே தேத்திட்டு இப்போ இந்த ஏஎல்பி யூடியூப் பார்த்ததே இல்லைங்க சார். ஏஎல்பி பற்றி அவங்க சொன்னாங்க, வண்ணமொழி மேடம் சொன்னாங்க சார், பார்த்தேங்க சார். பார்த்துட்டு ஐயோ கடவுளே, நம்மளுக்கு கடவுள் வந்து இப்ப அமைச்சு கொடுத்துட்டாரு, பரவாயில்ல, அப்ப நம்மளுக்கு தெரியல, இப்ப அமைச்சு கொடுத்துட்டாரு, இதை நம்ம பயன்படுத்திக்குவோம் அப்படின்னு சொல்லி நான் கிளாஸ்ல சேர்ந்து படிக்கிறேங்க சார். படிச்சு இப்ப சொல்ல சொல்ல என் கோச் கார்த்திகேயன் சார் சொல்லுவாரு, மேடம் நீங்க அவர்கிட்ட எல்லாம் சொன்னாலும் பொறுமையா அவர் கேட்டுக்கிட்டாருங்க. கேட்டு அவர் சொல்லுவாரு, நீங்க குருஜி இருக்கிற வரைக்கும் கவலைப்படாதீங்க மேடம், சாஃப்ட்வேர் எல்லாம் வாங்கி பாருங்க, நீங்க நிறைய புரிஞ்சுக்குவீங்க, படிச்சு ஜாதகம் போட்டு பார்த்தீங்கன்னாவே உங்க பொண்ணு ஜாதகத்துல என்ன இருக்குன்னு நீங்க புரிஞ்சுக்குவீங்க. இந்த ஜாதகம் பொருத்தம் பார்க்கறதுங்கிறது கொஞ்சம் பொறுமையா நீங்க கையாளுவீங்க, ஏன்னா நீங்க டென்ஷன் ஆகாத நீங்க பாத்துக்குவீங்கன்னு சொல்லி அவர் கார்த்திகேயன் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். நீங்க வந்து எங்களுக்கு சாந்தமா பதில் சொல்றீங்க பாருங்க சார், அது பெரிய ஒரு வரப்பிரசாதம் சார். உமா வெங்கட் மேடத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். சத்யநாராயணன் சாரு, ரங்கநாதன் சாருக்கெல்லாம் ரொம்ப கடமைப்பட்டிருக்கோங்க சார். நான் அவங்கெல்லாம் வந்து உண்மையாலுமே எப்படி சொல்றதுன்னு தெரியலைங்க சார். அதை எல்லாத்த விட குருஜி சார் பேர் சொல்றதுக்கு நாங்கள் தகுதியானவில்லைங்க சார். ஏன்னா அவங்க வந்து அவ்வளோ அவர் வந்து நம்மளுக்கு கிளாஸ் முடிஞ்சு கிளாஸ் எடுக்கிறாரு பாருங்க சார். அந்த குரலை கேட்கறதுக்காகவே நான் கேட்டுக்கிட்டே இருப்பேங்க சார். அப்படியே கணீர் குரலுங்க சார். அப்படி அவ்வளோ ஒரு இதா புரிய தடுமாறுறவங்க கிட்ட, ஏப்ப தடுமாறுற, ஜாலியா சொல்லு நீயே, இதனால நீ வந்து நாங்களும் மனுஷங்க தான், நீங்க வந்து நல்லா ரிலாக்ஸா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்றத பெரிய அவரெல்லாம் சொல்றது பெரிய அபூர்வங்க சார். ஒருத்தர் என்ன ஜாதகம் பார்க்க போனா என்னமா 10 கேள்வி 5 கேள்வி தான், நீ கேட்கிற கேள்விக்கு நாங்க பதில், இது உண்டானதை கேட்டாவே அவங்க சரியா சொல்ல மாட்டாங்க சார் பாரம்பரியத்துல.
அது அப்பாயின்மெண்ட் வாங்கி உட்காந்துருந்து காலையில போயிட்டு சாயந்தரம் வரைக்கும் நாங்க உட்காந்துருந்து பார்த்துட்டு வர்றதுங்கிறது அது ஒரு அதை விட பெரிய ஒரு கஷ்டம் சார். இதுல வந்து நம்ம எல்லாமே கொஞ்சம் நான் புரிஞ்சுக்கிட்டேங்க சார், நிறைய புரிஞ்சுக்கிட்டேன். இதுதான் எதுக்காக நம்ம இனிமேல் டென்ஷன் ஆகக்கூடாது. நம்ம பிள்ளைக்கு நடக்கும்போது நடக்கும், கல்யாணம் நடக்கும், நடக்காத போகாது. நம்ம அதை தேடிதான் நம்ம இது பண்ணணும், வரும் அப்படின்னு சொல்லி நான் புரிஞ்சுக்கிட்டேங்க சார். ரொம்ப சந்தோஷங்க சார். அதுல இந்த பிரியா மேடம் பேசினாங்க பாருங்க சார், 5 பாயிண்ட் எடுத்து வச்சு பேசினாங்க சார். பிரியா ஸ்ரீதர் அந்த மேடம், அவங்க பேசுனது எல்லாமே எனக்காக பேசுன மாதிரிங்க சார். அவங்க ரொம்ப நல்லா பேசினாங்க சார், விளக்கமா கொடுத்தாங்க சார். அவங்க பேசுனது எனக்கு விளக்கம் கொடுத்த மாதிரி இருந்ததுங்க சார். நீங்க அவங்க கிட்ட பேசி கொடுத்தது விளக்கம் கொடுத்த மாதிரி இருந்ததுங்க சார். குருஜி சாருக்கு நன்றிங்க சார், எல்லா குருமார்களுக்கும் நன்றிங்க சார். ரொம்ப தேங்க்ஸ்.